கொஞ்சமாக குறையும். அதான் வந்து பார்த்த அப்படின்னா லார்ஜ் சேஞ்ச் இன் சப்ளை வோல்டேஜ் சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். சப்ளை வோல்டேஜில் சேஞ்ச் அதிகமாக பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ரிலேட்டிவ்லி ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸ்பீடு வந்து உனக்கு எப்படி இருக்கும், சின்ன குறைவாக தான் ஏற்படும். ஓகேவா, குறைவான சேஞ்ச் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு வந்து ஏற்படும். அதாவது ஸ்பீடு வந்து குறைவாக தான் வந்து உனக்கு என்னாகும், ரெடியூஸ் ஆகும். சரியா, அதுதான் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் சேஞ்சு ஸ்மால் சேஞ்ச் அப்படின்ற சொல்கிறேன். சரியா, அடுத்து வந்து பார்த்த அப்படின்னா சப்ளை வோல்டேஜை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ உனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பார்த்தோன்னா உனக்கு என்னாகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா, லார்ஜ் சேஞ்ச் இன் சப்ளை வோல்டேஜ் வில் ரிசல்ட் இன் ஏ லார்ஜ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து அதிகமான சேஞ்சஸ் வந்து ஏற்படும். சரியா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா மேக்னெட்டிக் கண்டிஷனில் வந்துட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்து பார்த்தோன்னா மோட்டார் வந்து உனக்கு வந்து ஒரு ஹண்டிங் எஃபெக்ட்டுக்கு வந்து வந்து போயிடும். சரியா, ஹண்டிங் எஃபெக்ட்டுக்குன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஹண்டிங் எஃபெக்ட்டுக்கு வந்து போகிறப்போ உனக்கு வந்து என்னாகும், மோட்டார் வந்து வைப்ரேஷன் வந்து ஏற்படும். சரியா, இது வந்து பார்த்தோன்னா சப்ளை வோல்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப. அடுத்து வந்து பார்த்தோன்னா பை போல் சேஞ்சிங். போல் சேஞ்சிங்கில் வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த ஃபார்முலா இருக்குது பாரு, என்எஸ் ஈக்குவல் டு 120 F/P அப்படின்றப்ப பி ஈக்குவல் டு 120 F/NSன்னு போடுறியா. எனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1500 RPM வந்து ஒரு மோட்டர் ஓடுது அப்படின்றப்ப அதனோட போல்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 போலாக இருக்கும். அதாவது ரேட்டட் ஸ்பீடு 1500 அப்படின்றப்ப போல்ஸ் வந்து பார்த்தோன்னா 4ஆக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஸ்பீடு வந்து குறையும். போல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா என்எஸ் ஈக்குவல் டு 120 × 50 / போல் வந்து பார்த்தோன்னா 8 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 750 RPM. அதாவது ஆர்பிஎம் வந்து எனக்கு என்னாகும், ரெடியூஸ் ஆகுது. சரியா, அப்போ போலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். போல் வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரியா, அப்போ இந்த மெத்தடு வந்து பாசிபிள் தான், ஆனால் வந்து போல்ஸை வந்து ரொம்ப நம்ம வந்து அதிகப்படுத்திட்டு போக முடியாது. சரியா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த மூணு மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டார் சைடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டார் சைடில் வந்து பார்த்தோன்னா பை இன்ஜெக்டிங் இஎம்எஃப் இந்த ரோட்டார் சர்க்யூட். ரோட்டாருக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இஎம்எஃப் வந்து உள்ளே வந்து செலுத்துகிறேன். ரோட்டாருக்கு வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் மூலமாக, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக உனக்கு என்ன பண்ணுற, எனக்கு அதாவது ரோட்டாருக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், இஎம்எஃப் வந்து அப்ளை பண்ணுறோம். இஎம்எஃப் வந்து அப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து ஸ்லிப்பு வந்து ஏற்படும். ஓகே,